கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. அன்பு நேயர்களே, எங்களுடைய இனிய வணக்கங்கள். பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியிலே நாம் பெரும்பற்றப்புலியூருடைய நம்பி திருவிளையாடல், பெரும்பற்றப்புலியூர் நம்பி அருளி செய்த திருவிளையாடல் பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று அதனுடைய நிறைவு பகுதியை பார்க்க இருக்கிறோம். அதை நமக்கு படம் பிடித்து காட்டுவதற்காக இயலாகவும் இசையாகவும் இங்கே இடமும் வலமுமாக அமர்ந்திருக்கிறார்கள் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள் வணக்கம். ஐயா, ஒரு இந்த அர்ச்சனை செய்வது மாதிரி ஒரு பாட்டு. ஆமாம், நம்பி அடிகள் வைத்திருக்கிறார், பார்ப்போம். அதை பாருங்க. அரவாபரணா சரணம் சரணம், அடியார் துயரங் களைவாய் சரணம், குருமா மதிசேர் சடையாய் சரணம். குருன்னா நிறம், குருன்னா நிறம். கொடுமா விடமுண்டவனே சரணம், தரைநாயகனே சரணம் சரணம், தக்கோர் பரவும் சொக்கே சரணம். சொக்கா சரணம்னா புரியுது, சொக்கே சரணம்னா? இந்த பாட்டில் நம்ம சொக்கி போகிறோம், அது வேற. ஆனால் அது இல்லையா? அது இல்லை. சரி, சொக்கு அப்படின்னா அழகுன்னு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க, தப்பு சொல்ல முடியாது, ஆனால் அதுவும் இல்லை. சொக்கன் என்பதற்கு நடனம் ஆடுகிறவன் அர்த்தம். ஓ, குத்தாடி சொக்கன். இந்த சொக்கம் என்பதற்கு சுத்த நிறுத்தம் அப்படின்னு பொருள். சுத்த நிறுத்தத்துக்கு சொக்கம்னு பேர். அதனால சொக்கத்தாண்டவம் ஆடுகிறதுனாலே அவன் சொக்கன். அதை இந்த பொருளை ஒருத்தரும் சொல்லுவதில்லை என்பது என்னுடைய குறை. ரொம்ப அருமையான. அதனால தான் எங்கள் திருவான்மியூர் அம்பாளுக்கு சொக்கியார்னு பேர். அவள் சொக்க நாயகி தான். யாரும் திரிபுர சுந்தரின்னு ஒன்றா, அப்புறம் திரிபுர சுந்தரி ஆகிட்டான். அவள் சொக்கி, அவள் அழகில் சொக்காதார் யார். ஆமாம். காரணம் என்னன்னு கேட்டால், இந்த விடங்கர் என்கிற சொல் இருக்கு பாருங்க, விடங்கம்னாலும் ஒரு நாட்டியம்தான். அந்த டங்கம்னா ஒளி கொண்டு செதுக்கப்படாது, அப்படியே தானாக உருவானது, அதெல்லாம் பொய். அதல்ல, விடங்கம் என்பது ஒரு வகை கூத்து. அவன் ஆடுகிறான், இவன் ஆடுகிறான், அதனால சொக்கி. அந்த சுத்த நிறுத்தம் ஆடவர்களுக்கு தான் உரியது. இருந்தாலும் இவ பையன்று அவனோட கூட நின்று ஆடுகிறாள். ராஜமா தங்கியாச்சு, என்ன செய்வாள்? ஆட முடியாதுன்னு கிடையாது, ஆடுவாள். ஆடுவாள். எத்திரத்தவனீசன் அத்திரத்து அவளும் நிற்பள். யார்? சித்தியார். என்னுடைய குருநாதர் சொல்வார், இவன் வந்து இவள் வந்து இவனில் பாதி என்பது எத்தனை உண்மையோ, அதை விட உண்மை அவளில் இவன் சரிபாதின்ட்டு. அது மாதிரி நியாயம்தான். தக்கோர் பரவும் சொக்கே சரணம், கருதார் புறமெய்தவனே சரணம். அது என்னென்ன கருதார் புறம்? கருதார் என்பவர் பகைவர்கள். பகைவர் சேரார் ஒன்னார். ஓ, திரிபுரா சொல்றாருங்க. ஆமாம், திரிபுரா சொல்றர்கள். கருதார் புறமெய்தவனே சரணம், கருணாகரனே சரணம் சரணம், பாரோர் பரவும் பரனே சரணம், பணிவானவர்கட்கு அணியாய் சரணம். பணிந்தவர்களுக்கு பணிவானவர், பணிவானவர்கட்கு அணியாய் சரணம். அணியாய்னா நெருங்கி வர, நெருங்கி வரும். அணியாய்னா அழகுன்னு அர்த்தம். அங்கே அழகு இல்லையே, நெருங்கி வருகிறவன்.
பணிந்தால் இவன் ஒரு அடி எடுத்து வச்சா 9 அடி வருவான். வீரா விதழி தாரா சரணம் மாலையா இது வீரா விதழி தாரா சரணம் விதழினா கொன்றை கொன்றை தார் ஆமா மாலை மெய்ய உழை சேர் கையா சரணம் உழை உழைனா மான் மான் தேரா இருவர்க்கு அரியாய் சரணம் பிரம்மன் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் தெளிவார் ஒருவர்க்கு எளியாய் சரணம் புரிஞ்சா புரிஞ்சிடு சொல்லுவோம் ஞானிகளுக்கு ஞானிகளுக்கு தெளிவார் தெளிவுன்னா அறிவுன்னு அர்த்தம்ங்க அதனால தான் தெலுங்குல தெளிவினா தெளிவின் ஆமா ஆமா தெளிவினி கலவாடேன்னு ஒன்னு இருக்கு ஆமா ஆமா சரி எனக்கு தெரியாது இருக்கு தெளிவார் ஒருவர் கெளியாய் சரணம் ஆராமுதே சரணம் சரணம் அழகா அருளாகரனே சரணம் என்ன அருமையான பாட்டு இந்த பாட்டு பா இந்த அருமையான பாடல் தமிழ்ல அர்ச்சனை இல்லங்கறாங்களே இருக்கே இத சொல்லி அர்ச்சனை பண்ணலாமே பூவோட என்ன அர்ச்சனை இருக்கு அது மகான்களுடைய வார்த்தை நாதநாமக்ரியா நாதநாமக்ரியா மத்தியமத்தல பாடக்கூடிய ஒரு ராகம் மாயமளகுலே தான் ஆனா நிஷாதாந்திய ராகம் அதனால தாரஸ்தாயி எல்லாம் போகாது மத்தியம சுத்தி வச்சு பாடுறது ரொம்ப அழகா இருக்கு இந்த ராகம் உருக்கமா இருக்கு ரொம்ப உருக்கமா சொன்னீங்களே இப்ப தமிழ் அர்ச்சனை கிடையாதுன்றாங்க இந்த அர்ச்சனை இந்த ராகத்துல பாடுறது தான் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் பாடியிருக்காரு டாக்டர் இப்போ கேட் பண்ணாமல்
சரணம் அழக ஐயா அப்படியே இன்னொரு பாடல் பார்த்துருவோமா பாப்போம். நீங்க சொக்கனுக்கு விளக்கம் கொடுத்த பிறகு இந்த வார்த்தை ஒன்று அது நாலு முறை சொக்கன் வருகிறது இந்த வரம்போக பாட்டில். ஆமாம், அந்த காலத்தில் ஆண் பெண் எல்லாரும் சொக்கன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஓ, பெண்ணு கூட சொக்கன். ஆமாம் ஆமாம், சொக்கம்மான்னு ஒரு பேர் இருக்கு. சொக்கம்மா திருஞான சம்பந்தருடைய தேவியார் பேர் என்ன? சொக்கியார். ஓ சரி சரி, கல்வெட்டினால தெரிகிறது. ஓ, சொக்கியாரை தான் கைப்பிடித்து கொண்டு அவர் வலம் வருகிறார் என்று இருக்கிறது. பின்னால் என்ன பண்ணாங்கன்னா ஸ்தோத்திர பூர்ணாம்பா அப்படின்னு அதை வெளியிட்டு. சரி சரி, விடுங்க, சாரமற்ற வார்த்தை. மேலே சரிதை சொல்லு. சொக்கன் என்று ஒரு கால் ஓதில் துயர்கெடும் பகையும் மாறும். சொக்கன் என்று ஒரு கால் ஓதில் தொலைவிலா செல்வம் உண்டாம். சொக்கன் என்று ஒரு கால் ஓதில் சுருதி சொல் ஆண்டும் சொல்லும். சொக்கன் என்று ஒரு கால் ஓதில் சொர்க்கமும் எளிதாமன் அப்படின்னு இந்த அருமையான பாடல் சொக்க வைக்கும். இந்த பாடல் சுருட்டி ராகத்தில் அமைந்திருக்கிறது. அதை அமைதியாக இங்கே அமர்ந்திருக்கும் நம்முடைய டாக்டர் அங்கே பாடியிருப்பதை கேட்போமா? ஐயா, இப்போ ஒரு பாட்டு சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. சொல்லுவேன், ஆனால் இதை சொல்ல அச்சமாக இருக்குது. அச்சப்பட வேண்டியதில்லை, நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்கன்ற ஒரே தைரியத்தில். ஏன் சொல்லுங்கள், என்ன அச்சம் அதில்? நான் இப்போ சொல்ல ஆரம்பித்தா உங்களுக்கு புரியும். இந்த அருமையான நிகழ்ச்சி ஒரு நெகைச்சுவை நிகழ்ச்சியாக மாறிடக்கூடாதேங்கிற ஒரு ஆதங்கம் தான். அதாவது இந்த சம்பு நடன மெட்டில் இருக்க ஐயா, அது அந்த மாதிரி மதஞ்சோரி கொல் குஞ்சர விருஞ்சரும கஞ்சுக வரஞ்சையில் வஞ்சி கொழுனன் விதஞ்செறி புறஞ்சுட நெடுஞ்சரம் விடுஞ்சதுரன் விஞ்சயர் விரிஞ்சர் இறைவ.
இதஞ்சை கொடு நஞ்ச உர கஞ்ச சிமிலைஞ்ச சட எஞ்ச லில சஞ்சலன் உளம் பதஞ்சலி நிறைஞ்சடி இறைஞ்சிட நடஞ்செய்த பரஞ்சுட தருஞ்சொரூபமே. அடாடா, தயவு செய்து திருப்பி என்னை படிக்க சொல்லாதீங்க. என்ன பாஸ் ஆயிட்டீங்க. என்ன ஒரு அருமையான ஒரு நடனம்னா அப்படியே எல்லா வாத்தியங்களோடும் கேட்கிற மாதிரி தோன்றுகிறது. அப்படியே சடை புரள சிவன் நடமாடுவது போன்ற தோன்றுகிறது ஐயா. அதுதான் இல்லையா, அவர் காலில் கஜையெல்லாம் கட்டிக்கிட்டு ஆடுகிறார், தாளத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அது தந்த 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 தந்தன்னு ஒலிக்கிறது. அதை தான் இங்கே காட்டுகிறார். இது அது தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகிற மென், அதாவது மெல்லியல் வண்ணம். அது மெல்லியல் வண்ணம், இதுக்கு பேர் கங்கு, செஞ்சொல், பஞ்சு, பஞ்சு, வண்டல், வண்டல் அப்படி வருகிற சொற்கள். இதில் இன்னொன்று சிறப்பு என்னென்னா ஐயா, நீங்கள் இந்த சொக்கனுக்கு கொடுத்த விளக்கம் வந்து இந்த இந்த அமர்வில் தான் நீங்கள் அதை சொன்னீங்க. அதுக்கு முழுமையான பொருள் இந்த நடனத்தில் நம்ம புரிந்து கொள்ள முடியும். சுத்த நிருத்தியம் என்று சொன்னீங்க. சுத்த நிருத்தம் அவ்வளோ அழகாக அமைந்திருக்கிற இந்த பாடல் வசந்த ராகத்திலே நம்முடைய அன்பு குழந்தை கீர்த்தனா பாட கேட்போமா? மதஞ்சொரி கொல் குஞ்சழில் ஜகும கஞ்சு கவர சைல வஞ்சி கொழுன பாட்டு மெல்லற்ற வண்ணத்தில் இருக்கு. அதாவது ஐயா ஒரு நிமிஷம், இருக்கிறதுலையே ரொம்ப சுலபமாக இருக்குன்ற மாதிரி ஒரு பாவனையை காட்டாதீங்கண்ணா. என் திக்கி திணறி எவ்வளோ சிரமப்பட்டு படிச்சிருக்கோம் நாங்கள். அது பழக்கத்தினால வருது. என்ன அருமையான நடை, படிக்கிறதே நமக்கு கஷ்டமாக இருக்குது. பாடுகிறவர்கள் வந்து ரொம்ப சரளமாக பாடிட்டு போட்டாங்க. மதஞ்சோரி கொல் குஞ்சர இரஞ்சர மகஞ்சுக வரஞ்சையில வஞ்சி கொழுனன் வஞ்சி கொழுனன் குஞ்சர இருந் சரும கஞ்சுகம். குஞ்சரம் யானை, கொழுனன்னா அவளுடைய கணவன். அவ்வளோதான், நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குஞ்சரம்னா யானை, சருமம்னா தோல், யானை தோலை கஞ்சுகமாக போர்வையாக போர்வையாக கஞ்சுகமாக உடுத்திருக்கிற அறன். சரி, நீங்க தானே போய் சொல்றீங்க. சிவபெருமான் சைல வஞ்சி, சைலம்னா மலை, மலை வஞ்சி, ஸ்ரீசைலம், சிவசைலம், அதெல்லாம் மலை மகள் தானே. ஆமா ஆமா, மதஞ்சோரி கோல் குஞ்சரமாக. ஊற்றிக்கொண்டே இருக்கு. நீங்க தானே பொருள் சொல்றீங்க, இல்லை என்ன கஷ்டம் இருக்கு? அதாவது ஐயா ஒண்ணுமே இல்லை. அம்மா வந்து அழுக்கில் பிறந்திருக்கிற குழந்தைய குளிப்பாட்டி அதை அவ்வளோ அதுக்கு உடையெல்லாம் அணிவிச்சு
பவுடர் கூடலாம் போட்டுட்டு எல்லாம் அதுவே செஞ்சுக்கிட்ட மாதிரி மகிழ்வாளாம். சரி, அது மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்கிறது விதஞ்சரி புறஞ்சுட, அதாவது பல விதமான புறங்கள், அதாவது வெள்ளி இரும்பு. சரி சரி. விதஞ்சரி புறம் சுட நெடுஞ்சரம் விடும் சதுரம். ஆமாம், திரிபுரத்துக்காகவாது. ஆமாம், திரிபுரத்துக்காக நெடுஞ்சரம் விடும் சதுரம். சதுரம் திறமை உடைய திறமைசாலி. இதம் செய் கொடு நஞ்ச உரகம். இதம் செய் கொடு நஞ்ச உரகம். இவருக்கு இதமாக இருக்கிற கொடு நஞ்சு. இதம் செய் கொடு நஞ்சு. இவருக்கு தான் இதமாக இருக்கிறது. வேற யாருக்கு? கொடு நஞ்சு. நஞ்ச உரகஞ்ச உரகஞ்ச சிமிலஞ்ச சடையஞ்சலில சஞ்சலன் உளம். சடை அது உரகம் தான் தெரியும் நமக்கு. உரகம்னா பாம்பு. பாம்பு பதஞ்சலி நெறிஞ்சு அடியிறைஞ்சிட. பதஞ்சலி பார்க்குறாரு. பதஞ்சலினா இவர் வியாகர பாதர் பதஞ்சலி. பதஞ்சலி நெறிஞ்சு மனம் நிறைந்து அடியிறைஞ்சிட நடஞ்செய்த பரஞ்சுடர் தரும் சுரூபம். பரஞ்சுடர் தரும் சுரூபம் இந்த. ஆமாம், அவ்வளோ நடன காட்சி. ஆமாம், மிக அருமையான பாடல், அருமையான விளக்கம். நாம் இரண்டு திருவிளையாடல்களை கண்டோம். ஒன்று பரஞ்சோதி முனிவர் அருளி செய்தது, இன்னொன்று பெரும்பற்ற புலியூர் அருளி செய்தது. இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஐயா எடுத்து காட்டி இவர் விளக்கி காட்டியது, அந்த நாளில் இந்த கவிதைகள் எல்லாம் பாடப்பெற்றன, முறையாக பண்ணோடு பாடப்பெற்றன. அவற்றை ஒன்று சொல்கிறேன், இது கபிலர் பாடியது, இது ஔவையார் பாடியது, இது சேக்கிழார் பாடியது, இது திருத்தக்கத்தேவர் பாடியது, எல்லாமே பாடியதை இயற்றியது எழுதியதுன்னெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாமே பாடப்பட்டது தான், அது தெரிந்து கொள்ள வேணும். அதனால் இப்போ பாடுவார் இல்லை. தமிழ் கவிதையையும் தொன்மையான இசையையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் இங்கு நிறுவுவதற்காகத்தான் மக்கள் தொலைக்காட்சி பன்னிசை வித்தகர்கள் என்கின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் நாம் பல நல்ல தமிழ் பாடல்களை எடுத்துக்கொண்டு அதனுடைய சுவையையும் மேன்மையும் ஆழத்தையும் பருகுவோம். ஐயாவுக்கும் நம்முடைய டாக்டர் ஐயாவுக்கும் வணக்கம் கூறி உங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். Oh, my God.